புரட்சித் தலைவி அம்மா அவருடைய ஆசியோடு கழகத்தின் பொதுச் செயலாளர், எதிர்கட்சித் தலைவர், முன்னாள் தமிழகத்தின் முதலமைச்சர், மக்கள் எதிர்பார்க்கிற எதிர்கால முதலமைச்சர் அருமையண்ணன் எடப்பாடி அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிற மதுரை நாடாளுமன்ற வேட்பாளர் போற்றலுக்குரிய டாக்டர் சரவணன் அவர்கள் மதுரையின் மக்களுக்கு மிக நன்காக அறிமுகமானவர், பல்வேறு பொதுநல பலன்களை செய்தவர், சிறப்பாக மக்களுக்கு உதவக்கூடியவர், இளைஞர்களின் எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு கொண்ட அவருக்கு வாக்கு கேட்கிற நல்ல பணியினை தொடங்கியிருக்கிறோம். அதன் முதல் அடிப்படையில் இன்றைக்கு இந்த பகுதியிலே அவரை சந்தித்து வாழ்த்துகிற வாய்ப்பாக இந்த நல்ல வாய்ப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் அறிக்கையினை மிகச்சிறப்பாக 133 கோரிக்கைகளை முன்வைத்து மத்திய அரசை வலியுறுத்துகிற வாய்ப்பாக எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் செயல்படுகின்ற அறிக்கையினை அருமையண்ணன் எடப்பாடியார் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியிலே நமக்கு தேவைகள் அதிகரிக்கின்றன. தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்களில் சிறப்பாக செயல்படாத காரணத்தால் பலதர தேவைகள் காலந்தாழ்த்தி கொண்டிருக்குது என்பதை நாம் உணர்வோம். அந்த வகையிலே டாக்டர் சரவணன் அவர்கள் நாம் எதிர்பார்க்கிற நல்ல நன்மைகளை திட்டங்களை செயலாற்றுவதற்கு இந்த மதுரை மாநகர மக்கள் கண்டிப்பாக மதுரை நாடாளுமன்ற தொகுதி மக்கள் வாய்ப்பளிப்பார்கள். அவர் வெற்றி பெறுவார், நல்ல பணியினை செய்வார், மதுரை எதிர்பார்க்கிற திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு உங்களை எல்லாம் சில செய்திகளை மட்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மதுரைக்கு இருக்கிற பல்வேறு திட்டங்கள், எதிர்பார்க்கிற திட்டங்கள், இன்றைக்கு வரவேற்று கொண்டிருக்கிற திட்டங்கள், குறிப்பாக மெட்ரோ ரயில் திட்டம், முல்லை பெரியார் அணையிலிருந்து வருகிற அந்த இரும்பு குழாய்கள் மூலம் கொண்டு வரப்படுகிற குடிநீர் திட்டம், பல்வேறு வகையாக உயர்மட்ட பாலங்கள், விமான நிலைய விரிவாக்கம், அதோடு மட்டுமல்லாமல் பல்கலைக்கழக பணிகள் என்று பல்வேறு பணிகள் மதுரை நாடாளுமன்றம் மதுரை மாவட்டத்தில் இருந்தாலும் கூட இந்த மாவட்டத்தில் இருக்கிற மிகச்சிறந்த பணிகளை இன்றைக்கு குறிப்பாக நம்முடைய திட்டங்கள், மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை என்பது எங்களுடைய திருப்பூன்றம் தொகுதியில் அமைந்திருந்தாலும் கூட அனைவரும் எதிர்பார்க்கிறது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை. அதற்கான பணிகள் இன்றைக்கு நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் விரைவுபடுத்தி பெற்றுத் தருவோம் என்ற தேர்தல் அறிக்கையை மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கிறது. நான் கூட இன்னொரு முறை இங்கே விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் வேட்பாளர் மதிப்பிற்குரிய விஜய பிரபாகரன் வந்து வாக்கு கேட்கிற போது அந்த செய்திகளெல்லாம் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இங்கே இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக தமிழக அரசு இடஒதுக்கீடு செய்ததையும், நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படையிலே மத்தியிலே இருக்கிற சுகாதாரத்துறை அமைச்சோடு திறந்தோறும் 21ஆம் ஆண்டிலிருந்து தொடர்பு கொண்டு அவருடைய பதிலை எதிர்பார்த்து 26ஆம் ஆண்டு தான் முடியும் என்ற பதிலோடு எய்ம்ஸ் மருத்துவமனையை மீண்டும் மாண்புமிகு அருமையின எடப்பாடியார் தமிழக முதலமைச்சராக வருகிற வாய்ப்பு பெறுகிற அந்த நல்ல நாளிலே தான் அந்த எய்ம்ஸ் கட்டி முடிக்கப்படும் என்று தெரிகிறது. அதற்கான வாய்ப்பை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று எல்லா திட்டங்களையும் விரைவுபடுத்தி மதுரைக்கு கொண்டு வருகிற பணியிலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் கண்டிப்பாக மிகத்திறமையாக செயல்படுவார். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழக அரசு இங்கே எந்த திட்டங்களையும் பெரிய திட்டங்களை கொண்டு வந்துவிடவில்லை, எந்த திட்டங்களும் செயல்படுத்த திட்டங்களை கொண்டு வந்துவிடவில்லை. ஆகவே மதுரைக்கு இன்னும் பல்வேறு இங்கே தமிழக அரசும் திட்டம் கொண்டு வராத சூழ்நிலையிலே, மத்திய அரசும் எந்த பணியும் விரைவுபடுத்தப்படாத சூழ்நிலையிலே இந்த நல்ல வேடாளுமன்ற அங்கே மத்தியிலே வேண்டி பெற்று அருமையினர் எடப்பாடியார் சொல்கிற கருத்துக்களுக்கெல்லாம் சிறப்பு செவிசாய்த்து அந்த பணியினை மிகச்சிறப்பாக செய்வார் என்ற உறுதியினை நாங்கள் அளிக்க இருக்கிறோம். மேலும் ஏதோனும் உங்களுக்கு தகவல் இருந்தால் நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். பிரகாசமான வெற்றி இருந்தது. கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கு இடையில ஒற்றுமையின்மை காரணமாகத்தான் தோல்வி நடலாம். இந்த ஒட்ட நிர்வாகிகளும் தொண்டர்களும் எந்த அளவுக்கு சரவணன் ஒற்றுமை அறிந்து வேலை பார்க்கணும்? இந்த விடத்தில் போன தடவை அது மட்டும் காரணம் என்று சொல்ல முடியாது. சில நேரம் அந்த நிர்வாகிகள் சிறப்பாக பணியாற்றி அதன் வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். அதில் அவங்க தங்கள் என்னப்படி ஒருவேளை தவறி இருந்தால் அதை மாற்றிக்கொள்கிற பணி. இப்போ நாங்கள் கடுமையான பணியினை எங்களுடைய மாண்பு அருமையின் எடப்பாடியார் எங்களுக்கு சரியான நடைமுறையை காட்டியிருக்கிறார். கடந்த முறை காட்டியிருந்தார், அதை விட இன்னும் சிறப்பாக நடைமுறையை மாண்புமிகு அரவிந்தர். ஏன்னா கடந்த முறை உட்கட்சி என்பது மட்டுமல்ல, அன்றைக்கு ஒற்றை தலைமை என்கிற வாசகங்கள் முன்கூட்டி நின்றன. அதன் காரணமாக சில விளைவுகள் இருந்தன. இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியினை இந்த தேர்தல் எங்களுக்கு முதல் வெற்றியே என்ன கிடைத்திருக்கிறது? அதிமுக என்றால் எடப்பாடியார் தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லாமல் இங்கே வசவுபாடியவர்கள், எங்களை விமர்சனம் செய்தவர்கள் எல்லோரும் இன்றைக்கு ஒதுக்கப்பட்டு விட்டார்கள். இன்றைக்கு புரட்சித் தலைவர் கட்சி என்றால் அதிமுக, புரட்சித் தலைவர் அம்மா கட்சி என்றால் அதிமுக, மாண்புமிகு எடப்பாடியார் என்றால் அதிமுக. ஆகவே சரியான கொள்கையோடு சரியான பிடிப்போடு எங்கள் தொண்டர்கள் தங்களை இன்றைக்கு வயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவை கடந்த முறை இருந்ததை விட இப்போ சிறப்பாக இருக்கும். கடந்த முறை எங்களுக்கு 128,000-129,000 வாக்கு தான் வேறுபாடு. ஆக இந்த முறை 65,000 வாக்கள் கூடுதல் வாங்கினால் மிகப்பெரிய வெற்றி.
சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் கணக்கிட்டு பார்க்கும்போது மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புலான் மதிப்புக்குரிய செல்லூர் ராஜு ஆகியோர் எல்லாம் டோட்டலாக போடும்போது கூட்டில் போது மொத்தமே 70,000 வாக்கு தான் வந்து வேறுபாடு. 6 சட்டமன்ற தொகுதியிலும் அனைத்து இந்திய அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் மொத்த வேறுபாடே 70,000 ஓட்டு தான். நாங்கள் இன்று அந்த 70,000 ஓட்டில் 35,000 ஓட்டு நாங்கள் திருப்பினோம்னா அதிமுக வெற்றி. ஏன்னா இன்றைக்கி திமுக மீது அதிருப்தி, மிகப்பெரிய அதிருப்தி, எதிர்ப்பு உணர்ச்சி, பல்வேறு வகையில் கொலை குற்றம் சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் கிடக்கிறது, பல்வேறு வகையில் போதை வஸ்து பருந்துகள் இன்றைக்கு பரவலாகி கொண்டிருக்கிறது. ஆகவே ஏன்னா நீதிமன்ற கிளைகளே இதை கண்டன கலைகளை தொடுத்து கொண்டிருக்கின்றன. ஆக மக்கள் எதிர்ப்பு என்பது எங்களுக்கு மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது. திமுகவை மக்கள் எதிர்க்கிற வாய்ப்பு எங்களுக்கு மிகப்பெரிய கூட்டணியே அந்த கூட்டணி தான். இன்றைக்கு தேமுதிகவும் எங்களோடு வந்திருக்கிறார்கள், புதிய தமிழகம் வந்திருக்கிறார்கள். எங்களுக்கு போதுமான அளவு கூடுதல் வாக்குகளை பெற்றுத் தருவதற்கு கூட்டணி கட்சிகளும் எங்களுக்கு உற்ற துணையாக இருக்கின்றன. ஆக மதுரை நிச்சயமாக வெற்றிக்கான அடையாளமாக மதுரை நாடாளுமன்றம் இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. நிச்சயமான வெற்றியினை பெறுவோம். மதுரையில் ஒத்த செங்கலை தூக்கிட்டு அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். நீங்கள் பிரதானமாக எதை வச்சு நம்ம தேர்தல் பிரச்சாரம் பண்ண போகிறோம்? இல்லை, ஒற்றை செங்கலை தூக்கியவர் எதை சாதித்தார்? ஒற்றை செங்கலை தூக்குனார்ல, அவர் வந்து கட்டியிருக்கணும்ல, அதுக்கான வழிவகையை செஞ்சுருக்கணும்ல, ஜெய்கோட பேசினாரா, இங்கே இருக்க தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை மந்திரி டெல்லியில் பேசினாரா? ஒற்றை செங்கலை கொட்டி மக்களை ஏமாற்றினார். அதற்கான முயற்சி என்ன எடுத்தாங்க? சிறப்பான முயற்சி எடுத்தாங்களா? டெல்லி நாடாளுமன்றத்தில் அழுத்தத்தை கொடுத்தாங்களா? ஒரே நாளில் அந்த நீதிமன்ற ஒன்று நான் வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். இது வரைக்கும் நான் சொன்னதில்லை, இருந்தாலும் கூட ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். இந்த காலந்தாழ்த்தி போய் கொண்டிருக்கிற போது மிக அதிகமாக, ஏன்னா இது வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரை நாடாளுமன்றத்தில் இல்லை, மதுரை மாவட்டத்தில் இருக்கிறது, திருப்பூன்ற தொகுதியில் இருக்கக்கூடியது எய்ம்ஸ் மருத்துவமனை. அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை சிறப்பாக விரும்புவதற்காக அன்றைக்கு பல துறைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக பேப்பர்கள் நகலில்லை, ஜெயிக்க வரல. நான் தான் அன்றைக்கு உதய ஊடகத்தில் சொன்னேன், அன்றைக்கு ஒற்றை கம்பரலான்னு சொல்லுவோம், ஒன் நம்பரில் கீழே ஒரு குடையின் கீழ் வந்தால்தான் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை சிறப்பாக இருக்கும் என்ற வார்த்தைகளை நான் அன்றைக்கு சொன்னேன். தொடர்ந்து அதனை தொடர்ந்து மத்திய அரசு சுகாதாரத்துறை மந்திரிக்கு நான் கடிதம் எழுதினேன். அதிலே கூட குறிப்பாக இவரை போட்டால் மிக சிறப்பாக இருக்கும் என்று இன்றைக்கு இருக்கிற பழைய சுகாதாரத்துறை கமிஷனர் ராதாகிருஷ்ணனுடைய மாமனார், நம்முடைய மதுரையைச் சேர்ந்தவர் நெய்வுரவ் நாகராஜன் அவர்கள், அவருக்கென்று நான் மத்திய அரசுக்கு என்னுடைய சொந்த லெட்டர் பண்ணல பர்டிகுலராக கடிதம் எழுதி அவரை இந்த துறைக்கு தலைவராக போடுங்கள், மிக விரைவாக இந்த பணி நடக்கும் என்று நான் மத்திய அரசு மத்திய அமைச்சருக்கு நான் என்னுடைய கடிதம் எழுதினேன். அதற்கான அதுக்கும் பல காரணம், அவருக்கு உண்மையான தகுதி இருந்தது, திறமை இருந்தது, மதுரையைச் சேர்ந்த என்ற காரணத்தால் தமிழ் ஆய்ந்தவர் நான் போடவங்க போகிறேன், வடக்குலேருந்து போட்டாங்க, அது முயற்சி எடுக்கலை. அதே திருமுக நாகராஜன் அவர்களை இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையின் தலைவராக மத்திய அரசு நியமித்தது. சில காலம் அவர் காலமாகிவிட்ட காரணத்தால் மீண்டும் மீண்டும் இவர் மாறிப்போயிடுச்சு. இப்போ எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக பல்வேறு திட்டங்கள் எங்களுக்கு அவர் திறந்தோறும் ஒரு ஊடகத்தில் செய்து கொடுப்பார். என்னிடம் எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக, ஏன்னா நான் ஒவ்வொன்றும் எங்களுடைய பொதுச்சாளருடைய கட்டுப்பாட்டில் இருக்கேன், அதை வெளியிடவில்லை. அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக நாங்கள் எழுதிய கடிதங்கள், அங்கே இருக்கிற சுகாதாரத்துறை அமைச்சர் எங்களுக்கு எழுதிய பதில் கடிதங்கள் அத்தனையும் எங்கிட்ட பதிவாக அத்தனையும் இருக்கிறது. எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அதிமுக போராடி வாங்கி, ஏன்னா இங்கே எடப்பாடியாரும் உடனிருந்து திறந்து வச்சது, தொடங்கி வச்சது. பருது 11 மருத்துவக் கல்லூரியை எப்படி தொடங்கினாரோ அதே போன்று எய்ம்ஸ் மருத்துவமனை இப்பையும் சொல்லலாம். எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு எங்களுடைய மதுரை நாடாளுமன்ற உறுப்பினரும் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினரும் வேண்டுகோள் விடுத்து சிறப்பாக இது கொண்டு வருகிற போது இங்கே திருப்பூர்ண சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய நானும் நிச்சயமாக இந்த கட்டிட திறப்பு விழாவை மாண்புமிகு எடப்பாடியார் தலைமையில் எய்ம்ஸ் மருத்துவமனை மிக விரைவில் 2026 ஆண்டே கொண்டு வருவோம் என்ற உறுதியினை இன்றைக்கு நாடாளுமன்ற வேட்பாளர் முன்னிலையிலே நாங்கள் உறுதியளிக்கிறோம். இது நிச்சயமாக நடக்கும், வெற்றியோடு நிற்போம். இது சொல்லி தெரிய வேண்டியதில்லை, வெளிப்படையாக சொன்னால் அதிமுகவா திமுகவா, இதுதான் நடைமுறை. பாரதிய ஜனதா, நாங்கள் ஒரு கட்சியை நாங்கள் எங்களோடு இருந்தவங்க, கொஞ்ச நாள் நாங்கள் இருந்தோம், 19 பதினாலு இருந்தோம். அதனால் நான் அவர்களை கேலி பண்ணவோ அவர்களை தவறாக நினைக்கவோ விரும்பவில்லை. அவர்களுக்கான வாக்கு மிக குறைவு. ஏன்னா அவங்க சொல்லப்போனால் எங்கள் நண்பர் அரவியானன் ஜெயக்குமார் சொன்னதை போல் வெளிப்படையாக சொன்னார், அவர்கள் டெபாசிட்டை காப்பாற்றிட்டாங்கன்னா கட்டிக்காரன். டெபாசிட்டை காப்பாற்றிவிட்டால் பிஜேபிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நான் கருதுகிறேன். பிஜேபிக்காரங்க
எப்போ டெபாசிட் காத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அதே அதுவே வெற்றி. அவங்களுக்கு அவங்களுடைய நோக்கம் அதுதான். இன்றைக்கு நிற்கக்கூடிய வேட்பாளர்களை பார்க்குற போது என்ன, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர்களை நிற்க வைக்கிறார்கள். திருமுக நயனா நாகேந்திரன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், ஒருத்தர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார், ஒருத்தர் இன்னொரு ராமநாதபுரத்தில் நிற்கிறவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். இவங்கெல்லாம் என்ன நிற்கிறாங்க, தினம் எம்பியாக தோத்து போனாலும் எம்எல்ஏவாக இருக்கலாம்ல என்ற ஆதங்கத்தோடு அந்த வாக்குகளை காப்பாற்ற வேண்டும், வாக்குகளுடைய எண்ணிக்கையை கூட்டி காண்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற பிஜேபி வேட்பாளர்களை தாங்கி நிற்கிறதே தவிர, நிச்சயமாக பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் வளர்றதுக்கு நாள் இருக்கிறது. அதற்கான காரண காரியங்கள் இருக்கிறது. இப்போதைக்கு அதற்கான வாய்ப்பு சற்றும் இல்லை. எல்லாம் நாங்கள் பிரதமர் மூலம் மதிப்பு வச்சுருக்கோம், மதிப்பு வச்சோம், அது வேறு விஷயம். மதிப்பு என்பது வேறு, கட்சி கொள்கை என்பது வேறு. என்ன ஆகவே இந்த பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நீங்களே நல்லா பாருங்கள். அவங்களுக்கு இன்னும் வெளிப்படையாக சொல்லக்கூடாது. நாங்கள் அதிமுகவுக்கு இருக்கிற உட்கட்டமைப்பு, திமுகவுக்கு இருக்கிற உட்கட்டமைப்பு பாரதிய ஜனதாவுக்கு இருக்கிறதா, அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு கிளையில் எந்த கிளையிலையாவது அவங்க நீங்கள் தேடும்போது பூத்து கமிட்டி முழுசாக போட்டாங்கன்னா அதே அவங்களுக்கு பெரிய கட்டிக்காரத்தனம். பூத்து கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா படிக்கிற நண்பர்களை மற்றவங்களுக்கு எதுக்காக கூப்பிட்டு தற்காலிக நண்பர்கள் தான் வருவாங்களே தவிர விசுவாசத்தோடு உண்மையோடு அவங்களுக்கு அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. பிஜேபியுடைய பெரிய பெரிய தலைவர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கி நிற்கிறாங்க. ஏன்னா அதுக்கு அடையாளப்படுத்துவதற்காக முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆகவே அதற்கான வாய்ப்பு பிஜேபி இல்லை. மூன்றாவதோ நாலாவதோ கூட வரலாம், அஞ்சாவது நோட்டோக்கு அப்புறம் கூட வரலாம். ஏன்னா அதிமுக திமுக அடுத்து மற்ற பின்னாடி கூட போகலாம் சில இடங்களில், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது வாய்ப்பு இருக்குது, அதற்கான வாய்ப்பு சில தொகுதியில் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மற்ற வேட்பாளர்களையும் நாங்கள் பார்க்குறோம், வாய்ப்பு இருக்கிற சீமானையும் பார்க்குறோம், இதையும் பார்க்குறோம், என்ன பார்க்குறோம். அவங்களும் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் இன்னும் குறைஞ்சிட்டு வராங்க. கமல்ஹாசன் ஓட்டு குறைஞ்சிட்டே வந்துச்சு, இவருக்கு ஒவ்வொருத்தரும் ஓட்டு குறைஞ்சு வந்துச்சு. அது மாதிரி சீமான் அவருடைய நல்ல அவருக்கென்று ஒரு தனி கொள்கையை வைத்திருக்கிறார். அவர் எப்படி வாக்கு வாங்க போகிறாருன்னு தெரில. ஏன்னா அவர் அது ஒரு உறவு இருக்குது. என்ன வகையில் பார்த்தாலும் அதிமுகவா திமுகவா ரெண்டு கூட்டணி தான். இப்போ ரெண்டு கூட்டணி தாங்க, அதிமுகவா திமுகன்னு தனியாக நின்னால் அதில் சந்தேகமும் இல்லை. அதிமுக முழுசாக வந்துடுவோம், 40 தொகுதியும் வந்துடுவோம். திமுக சில சில கூட்டணியை வச்சுக்கிட்டு எங்கேயாவது முயற்சி பண்ணி பார்ப்பாங்க, அதிகார பலத்தை அதிகார துஷ்பிரயோகத்தை பண்ணுவாங்க, இந்த மாதிரி சூழ்நிலை வரும். அதனால் வந்து இதுதான் தமிழகத்தில் இது இரண்டு தான் நடக்கும். அதுக்கப்புறம் மத்திய அரசு அதுக்கப்புறம் முடியுது. தேர்தல் அறிக்கையை வந்து விமர்சனம் திமுக விமர்சனம் பண்ணாங்க எல்லாருமே வந்து பொதுவாக. அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் தான் மத்தியில் வரப்போகிறோம், அது சாத்தியமாகும் அப்படின்னு அவர் சொல்கிறார். உங்களுடைய தேர்தல் அறிக்கை வந்திருக்கு, எப்படி சாத்தியமாகும் சொல்லிட்டு பல்வேறு கேள்விகள். எங்களுடைய பொறுத்த வரைக்கும் அவர் ஸ்டாலின் சொல்ல எது சாத்தியமாகறதுக்கான வாய்ப்பு என்னன்னு தெரியல. எங்களுடைய அம்மா காலத்திலேருந்து நாங்கள் வந்து தமிழ்நாடு என்ற இது வந்து சுய உரிமை உரிமைக்கு குரல் கொடுக்குற கட்சி தான். ஆனால் கேட்டு பிறகு வாதிட்டு பிறகு பல்வேறு இதை கூட இருக்கிறோம். அவங்களுக்கு வந்து யாருக்கு சாத்தியமானாலும் ஆகாட்டியும் ஒரு காலகட்டத்தில் நாங்கள்லாம் புரட்சித்தலைவர் அம்மாவே பிரதமராக வரணும் கூட்டு வரணும்னு கணக்கு போட்டோம். ஏன்னா பல்வேறு கட்சிகள் சேர்ந்து வரணும்னு கணக்கு போட்டோம். அதுக்கான சூழ்நிலை வந்தாலும் எத்தனையோ பேர் 18 எம்பியை வச்சுட்டு பிரதமராக வந்திருக்கிறாங்க. வரலாற்றில் இந்திய வரலாற்றில் மிக மைனாரிட்டியை வச்சுட்டு கூட பிரதமராக வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு அதிமுகவுக்கு அந்த வாய்ப்பு வந்தாலும் வரக்கூடும். அப்படிப்பட்ட சூழ்நிலை நாங்கள் அதை இந்த தமிழகத்துக்கு நன்மை செய்ய இந்திய துணைக்கண்டத்துக்கே நன்மை செய்கிற வாய்ப்பை முன்னோடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிமுக கிடைத்தால் ஆச்சரியப்படுவதற்கு. அதிமுகவோட தேர்தல் அறிக்கை எல்லாமே வலியுறுத்தவும் அறிவுறுத்தவும் தான் இருக்குது. இது நாடாளுமன்ற உறுப்பினருக்கான தேர்தல். அனைத்திந்திய அதிமுக சட்டமன்ற தேர்தலப்போ பாருங்கள் எங்களுடைய அறிக்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2026 தேர்வை வந்து நாங்கள் நிறைவேற்றுவோம்னு சொல்லுவோம். இதில் வலியுறுத்தி நாங்கள் வந்து இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இங்கே நாங்கள் போடுற போட்டி போடுறத வச்சு மத்திய அரசில் முழுமையாக நாங்கள் கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இல்லை என்ற காரணத்தால் மத்திய அரசில் வலியுறுத்தி வெற்றி பெறுவோம். ஏன்னா நாடாளுமன்றத்தையே 38 எம்பி அன்றைக்கு அழுத்தம் கொடுத்து தம்பிக்கு செய்தது அதிமுக. அதற்கு இணையாக எந்த கட்சியும் இல்லை. மூன்றாவது பெரிய கட்சியாக வந்து மிகப்பெரிய சாதனை பண்ணது. நாங்கள் இப்போ 6 சிலிண்டர் கொடுப்போன்னு சொன்னால் யார் நம்பிக்கை ஏமாத்தணும்னு அர்த்தம். எப்படி திமுக 500 மேற்பட்ட வாக்குறுதியை கொடுத்து நிறைவேற்ற முடியவில்லையோ அதே போன்று மக்களை ஏமாற்ற நாங்கள் விரும்பவில்லை. கேட்டு பெறுகிற வாய்ப்பை எங்களுக்கு இருக்கிறது. வாதாடி பெறுகிற போராடி பெறுகிற தன்மை அதிமுக நாடாளுமன்றம் இருக்கணும் என்பதைத்தான் சொல்கிறாங்க. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் நாங்கள் சாதிக்கக்கூடியது, வாதிடக்கூடியது, செயல்படுத்தக்கூடியது, இறங்கி வந்து செய்யக்கூடிய வாய்ப்பு இதுதான் எங்களுக்கு இருக்கிறது. அதிமுக மூத்த தலைவராக இருக்கிறீங்க, என்னதான் எதிர்முனையில் ஓ பன்னீர்செல்வம் இருந்தாலும் கூட ராமநாதபுரத்தில் சுயேட்சையில் போட்டியிடும் பொழுது ஒரு மூத்த தலைவராக உங்களுடைய மனநிலை என்ன இருக்கு, அவருக்கு என்ன அறிவுரை சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? அறிவுரைலாம் அவர் சொல்ல முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்தில் எங்களுடைய இனிய பாசத்துக்குரியவர்
நண்பராக இருந்தவர், இணைச் செயலாளராக இருந்தவர், பொறுப்பாளராக இருந்தவர், கட்சியிலே இருந்தவர், இன்றைக்கு அதிமுகவிலே அவர் இல்லை என்றாலும் கூட நாங்கள் பலமுறை அவரை பற்றி அவர்களை பற்றி சொல்லியிருக்கிறேன். ரொம்ப மரியாதையாக நாங்கள் என்ன எதிர்கட்சிகளுக்கு இன்றைக்கும் மரியாதை கொடுக்குறோம், எங்களோட மரியாதை கொடுக்குறோம். ஆனால் அவருக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டது என்கிற போது அவர் வருத்தப்படுகிறாரோ இல்லையோ நாங்கள் வருத்தப்படுகிறோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவரை உருவாகி விட்டது. அதற்கு காரணம் அவர் தான், நாங்கள் கிடையாது. அவர் தன்னுடைய சூழ்நிலையை உருவாக்கி கொண்டதற்கு முழு முதற் காரணம் அவர் எடுத்து வைத்த நடவடிக்கைகள், தவறான நடவடிக்கைகள். அதன் விளைவாக இன்றைக்கு அவர் அந்த அனுபவத்தை, கஷ்டத்தை அனுபவிக்கிறார். அவரை கண்டு நாங்கள் அனுதாபப்படுகிறோம். அதுக்காக அதிமுக என்பது வேறு, அவர் என்பது அவர் கட்சியில் இல்லை இன்றைக்கி. அதுக்காக நாங்கள் எதிர்த்து போரிட்டு அதிமுக வேட்பாளர் அருமைச்சுவர் ஜெயபெருமாள் மிகச்சிறந்தவர், மிக அற்புதமானவர், படித்த குடும்பத்திலேருந்து வந்திருக்கக்கூடியவர். அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கின்றன. ஆகவே அவரை இவரை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு அவலநிலைக்கு தள்ளப்பட்டதற்கு காரணம் யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. அவருக்கு அவரே வினை விதித்துக் கொண்டார். எங்களுடைய பிரச்சாரம் எங்களுடைய மாண்புமிகு வேட்பாளர் அவர்கள், அருமைச்சர் டாக்டர் சரவணனும் சரி மற்றவங்களும் சரி, எல்லா தொண்டர்களை, கட்சி தொண்டர்களை, கூட்டணி கட்சி தொண்டர்களை அத்தனை பேரும் சந்தித்து தன்னுடைய பணியை ஆரம்பித்து பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். நாளை வேட்புமனு எங்கள் அருமை அண்ணன் எடப்பாடி அவர்களெல்லாம் அறிமுகப்படுத்திய பிறகு எங்களுடைய சுற்றுப்பயண திட்டம் தொடரும். நீங்கள் தொடர்ந்து வர போகிறீங்க, மக்களுடைய வரவேற்பை பார்க்க போகிறீங்க, அது மிகச்சிறப்பாக இருக்கும். திமுக போட்டிங்க இல்லை இல்லை, திமுக எப்பயுமே அவருக்கு இருக்கிற பொறாமையே இப்போ என்னென்னா, அதிமுக பிஜேபியை விட்டு வெளியே வந்துருச்சு, மக்களுடைய ஆதரவை பெற்றுச்சு அப்படின்ற பொறாமையில் அவர் தவறான காரணம் சொல்கிறாரு. கள்ளக்குட்டி வைக்க வேண்டிய காரணம் என்ன இருக்குது, என்ன ஆதாரம் இருக்குது, என்ன வேட்பு, என்ன செய்தி இருக்குது? ஒரு செய்தி இல்லை. என்ன, நாங்கள் கூட்டணி வைக்க, நாங்கள் முதலமைச்சராக வரணும், எங்கள் தலைமை 38-40 நாடாளுமன்ற உறுப்பினர் வரணும், அதுதான் எங்களுக்கு. நாங்கள் கள்ளக்குட்டி வச்சா என்ன ஆகும்? அது ஸ்டாலின் அவர்கள் அறியாமல் சொல்கிறது. மக்கள் நம்ப தயாராக இல்லை ஸ்டாலின் பேச்சவர்களை. சந்தர்ப்பவாத பேச்சாளர் இருக்கிறத விட நிச்சயமாக அவருடைய பேச்சு மக்கள் மத்தியிலே எழுகூடாது. அவர் இன்னும் எங்களை பிஜேபி கூட்டணி தள்ளணும்னு ஏன் நினைக்கிறார்? ஒரு திராவிட இயக்கத்தை காத்தவர் திருப்பி திருப்பி கள்ள கூட்டணின்றதுன்றாரு, அவர் தள்ளணும் நினைக்கிறார். ஏன்னா அவர் பலவீனம் ஆயிட்டார். ஏற்கனவே மக்கள் எதிர்ப்பு, அதோடு எங்கள் அருமையான ராஜதந்திரமாக எடுத்த முடிவு, அந்த முடிவை கண்டு ஸ்டாலின் அஞ்சுகிறார். ஆகவே அவருடைய அஞ்சல் இன்றைக்கு நடைவேணமாக முடிக்கிறது. வேற ஏதாவது முக்கியமான சக்தி தொடர்ந்து இருக்கு. நான் 15 நாள் ஒரு மாசம் மேடையில பேசுறதுக்கு எல்லாம் வாய்ப்பு. இன்னைக்கு மத்தவங்களை விமர்சனம் பண்றதுக்கு இனிமேல் வேட்பு மனு தாக்கல் எங்கள் தலைமை கழக அறிவுறுத்தல் படி 25ஆம் நாள் மதியம் 12 மணியிலிருந்து 1 மணிக்குள்ளாக வேட்பு மனு தாக்கல் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும். ஆகவே சிறப்புக்குரிய அமைப்பாளர்.